அனைவருக்கும் வணக்கம் இப்போ வர்ற டிசம்பர் இருபது சனிப்பெயர்ச்சி வந்து நேராக இருக்குது அந்த சனிப்பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளோட விழாவரியாக சொல்கிறதுக்காக டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வாங்க அவர்கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா நமஸ்காரம் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நாம் பார்க்குற சனிப்பெயர்ச்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி தமிழுக்கு மார்கழி மாதம் நாலாம் இந்த மார்கழி மாதம் நாலாம் தேதி நாம கொண்டாடக்கூடிய சனிப்பயிற்சி உண்மையான சனிப்பயிற்சி எப்படி சாமி இது உண்மையான தனிப்பயிற்சி அப்படின்றீங்க அப்படின்னாக்க திருநள்ளாறுலேயும் இதே நேரத்துல தான் சனிப்பெயர்ச்சி கொண்டாடுறாங்க மாலை அஞ்சு இருபதில் சார் நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் ஓகே புரிஞ்சுது பட் இருந்தாலும் சில நேர்கள் வந்து நினச்சிட்ருப்பாங்க ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி மூலிமா எனக்கு ஏதாவது பெரிய பலன் கிடச்சிடாதா நான் இப்போ ஓரளவுக்கு மிடில் கிளாஸாக இருக்கும் ரொம்ப ஹை கிளாஸாக போகணும் நல்ல பணம் வரவு நிறையா இருக்கணும் நிறைய இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரியான நிறைய ராசிக்காரர்கள் நினச்சிட்ருப்பாங்க ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சியில் உண்மையாகவே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பெஸ்ட்டு ராசி அப்படின்னா அது எந்தெந்த ராசிங்க சார் நல்ல முக்கியமான கேள்வி விசேஷமான கேள்வி அத்தனை நம்மளுடைய அத்தனை நேயர்களுக்கும் டவுட் இருந்துச்சு எல்லாத்துக்கும் பலன் சொன்னீங்க சாமி ஆனால் யார் யார் கோடிசிறை யோகத்தை அனுபவிப்பாங்க இப்போ பொறுத்தளவுக்கு இந்த சனிப்பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு மிக நல்ல பலன்களும் எந்தெந்த ராசிகளுக்கு பரிகாரமும் செய்யணும் அப்படின்றத ஒரு சிம்பிளாக ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டு வரேன் எப்பொழுதுமே இயற்கை பாவர் இயற்கை சுபர் அப்படின்றோம் அப்போ இயற்கை பாவர்கள் இயற்கை கெட்டவர் கெட்ட இடத்துலன்னா நல்லதை செய்வாங்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்தாக்க நல்லதை செய்வார் அதுபடி பார்க்கும்பொழுது சனி பகவானை பொறுத்தளவுக்கு மேசராசி என்பவர்களுக்கு இது தொழிலில் முடக்கம் கொடுத்துட்டு இருந்தவர் பதினொன்றாம் இடமான நல்ல இடத்துல வரார் அப்போ இந்த மேசராசிக்கு பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய பயிற்சியாக அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய பயிற்சின்னு சொல்லலாம் அடுத்தது ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி அப்படின்றது மிதன ராசி அஷ்டமத்தில் சனியாக இருந்தவர் இப்போ விலகி போய் ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியாராசி அஞ்சில் இருந்த சனி பகவான் ஆறில் வராரு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ராசி அதுக்கு அடுத்தது துலாம் மர்தாசிரம சனியா இருந்து விலகிட்டு நல்லது பண்ணக்கூடிய காலகட்டமாக நல்லது பண்ணக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்த ராசி அள்ளி கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்றது தனுர் ராசி தனுர் ராசிக்கு ஏழரை சனி விலகி நல்லபடியா இருக்கா நல்லபடியா இருக்கு இந்த அஞ்சு ராசிகளுக்கும் அதிர்ஷ்டம் அள்ளி தரக்கூடிய ராசிகள்னு சொல்லலாமா கண்டிப்பா சொல்லலாம் இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த மாதிரியான நல்ல பலன்கள்லாம் நடக்கப்போகுது இந்த சனி பயிற்சி மூலிமா அப்படிங்கிறத சார் இப்போ டீட்டெயிலாக சொல்ல போறாரு வாங்க மேஷ மேஷராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல பயிற்சியாக நல்ல பலன்களை தருவாரா அப்படின்னாக்க ஆரம்பமே அமர்கலமான ராசி அப்படின்றது மேஷ ராசி ஏஞ்சாமி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு மூணு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டில் இருந்தால் நல்ல பலன்களை தருவார் ஏன்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை இயற்கை பாவி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கெட்டவர் கெட்ட இடத்துல இருந்தால் நல்லதை செய்வார் நல்லவர் கெட்ட இடத்துல இருந்தால் கெடுதலை செய்வார் அப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மேஷத்துக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்துலேருந்து பதினோரு இடமான லாபஸ்தானத்துக்கு வரார் அதுவும் அவருடைய சொந்த வீட்டுக்கு வரார் எப்போ பகவான் அவர் சொந்த வீட்டுக்கு வரார் அப்படின்னாலே நல்ல காரியங்களை செய்வாரா நல்ல காரியங்களை செய்வார் இதுவரையிலும் பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய தொழிலில் முடக்கம் இருந்துச்சு தேவையற்ற பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு இப்போ அத்தனை பிரச்சனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்க லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான சனி பகவானே வராரு சனி பகவானுக்கு யோகமான இடம் அப்படின்றது பதினொன்று அப்போ இந்த காலகட்டங்கள் நல்லா நல்லா நல்லாயிருக்கும் இதை தவிர உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கார் எந்த இடத்துல பிரகஸ்பதி இருக்காரோ அப்போ அவர் நம்மளை உயர்த்தி விடுவாரா உயர்த்தி விடுவார் அப்போ இந்த மேடான இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் மேஷராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு என்ன நல்ல படிப்பு ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது நல்லா இருக்குமா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் IIT JEE NEET IAS IPS பிஹெச்டி பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்று தான் எந்த யூனிவர்சிட்டியில் கிடை தேவைப்படுதோ அந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே போல் சுயமுயற்சியில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் இல்லை அப்படின்ற மேஷராசி அன்பர்களுக்கும் மேஷராசி தம்பதிகளுக்கும் இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் அதே போல் மேசராசியில் கடந்த காலகட்டங்களில் பத்தில் தொழில் இருந்து தொழிலில் பிரச்சனைகள் தொழிலாளருக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் பிரச்சனை இருந்தது அத்தனையும் ஓயக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் மேஷத்தை பொறுத்தளவுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு மேசராசி என்பர்களுக்கு திருமணமே ஆகலசாமி ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கள் வந்துட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு திருமண தடங்கல்கள் விலகி வீட்டில் கெட்டி மேலும் கேட்கக்கூடிய நேரம் வந்தால்

இதுவரையிலும் அரசு அரசு துறையுடைய கான்ட்ராக்டர்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த கான்ட்ராக்டர்களுக்கு நல்ல க ஜோலி கிடைக்கிறது அதாவது நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு பெயர் புகழ் பதவி அந்தஸ்து எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்கா சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப நாளாக நான் எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை அப்படிம்போம் அப்போ அந்த குரு உங்களுடைய ராசிலேயே இருந்துக்கிட்டு அவர் பார்க்குறார் அதே போல் தொழிலில் பார்ட்னர்ஷிப் தொழில் இதுவரை செஞ்சிகிட்டு இருந்தவங்களுக்கு சில சில பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு என்ன விதமான பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாக்க அவரால் ஏமாற்றப்படக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு இப்போ அது அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் நல்ல பாட்னர் தொழில் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாகும் எப்போ ஒருத்தருக்கு தொழில் சிறப்படையுது பொருளாதாரம் சிறப்படையுது அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு மேன்மையான காலமும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு தெரியும் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு பார்வைகள் இருக்கு சனி பொறுத்தளவுக்கு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வைன்னு இருக்குது சனி பகவான் மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசியில் உள்ள குரு பகவானை பார்க்குறாரு குரு பகவானை பார்க்குறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் இதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு சொல்லுவோம் குரு சண்டால யோகத்தை பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா உங்கள் வாயில் உண்மையும் தங்காது பொய்யும் தங்காது இடம்பொருள் தெரியாமல் தேவையற்ற பேச்சுக்கள் பேசி சங்கடங்களை ஏற்படுத்தி கூட வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ இந்த காலகட்டங்களில் யார்கிட்டி டிபேட் ஆர்கியூமெண்ட்டு இது எதையும் பண்ணுறது வாதம் விதாண்டாவாதம் பண்ணுறதை தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியுமா கண்டிப்பாக பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியும் ஏன்னு கேட்டிங்கனாக்க சனி பார்த்த இடம் ஜோதிட சாஸ்திரத்தின் பாழடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ராசியே பார்க்குறாரு இதை தவிர உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரும் என்ன விதமான தொந்தரவு வரும் காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு க தலை குறிக்கக்கூடியது அப்போ அடிக்கடி இந்த காலகட்டங்களில் தலையில் உபாதைகள் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் அப்போ இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம தேவையற்ற டிப்ரெஷனை தவிர்க்கிறது நல்லது அதே போல் ஈஸ்வரனை வழிபடுறதும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அதே போல் சனி பகவானுடைய பார்வை விசேஷ பார்வை அப்படிங்கிறது அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அஞ்சாம் பார்வை அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துப்படி புகழ் மற்றும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் புகழ் கிடைக்கிறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகும் ஏன் அப்படின்னாக்க சனி பகவானுடைய பார்வை அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த பிரச்சனைகள் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புகழுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் ஈடுபடுறத தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் பார்க்குற இடம் அப்படின்னு து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பத்தாம் பார்வையா பார்க்கறாரு அப்ப இந்த இது விசேஷமா விசேஷம் எட்டாம் படம் அப்படின்றது மறைவிட வருமானங்கள் அப்போ அப்படியே மறைவிட வருமானம் அப்படின்னாக்கா செகண்ட் இயனிங்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை இல்லை நமக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு நம்ம பாட்டு தவறுதலான வழியில் சம்பாதிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அடுத்தடுத்து வர திசைங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் யோக்கியமாக இருந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல நம்மளுடைய சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு ஈஸ்வரனை பொறுத்தளவு நியாயவான் சத்தியவான் இந்த சனீஸ்வர பகவான பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடியதை யாராலும் தடுக்க முடியாது இப்போ நாம் பார்க்க மிதுன ராசி அப்படின்னாலே புதனுடைய அதிபதி கொண்டவர் அங்க செவ்வாயோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மிருகம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதுக்கு அடுத்தது குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இது அடங்கியது ஒம்பது பாதங்கள் கொண்டது நம்மளுடைய மிதன ராசி அதிபதி புத பகவான் புத பகவானை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே கல்விக்கு உண்டான அதிபதி அப்படிம்போம் அனலைஸுக்கு உண்டான அதிபதி அப்படிம்போம் இந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கடந்த ரெண்டரை வருஷமாகவே அஷ்டமத்தில் சனியில் ஆட்டுக்கிட்டு அடியோ அடி உதயோ உத அவமானங்களோ அவமானங்கள் கஷ்டங்களோ கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோவும் கஷ்டப்பட்டாச்சு எந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டரை வருஷமாக அப்போ அதுலேருந்து விடுதலை பெறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் இந்த வரக்கூடிய இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெயர்கின்ற பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சியாக கண்டிப்பாக சாதகமான பெயர்ச்சின்னே சொல்லலாம் அஷ்டமத்தில் சனி அதே போல் கடந்த காலகட்டங்களில் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்து உத்தியோகத்துலையும் சிக்கல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் உத்தியோகத்தில் என்ன விதமான சிக்கல் உத்தியோகத்தில் ஒரு நிரந்தரமற்ற தன்மை ஒன்று இருந்துச்சு அதுக்கு அடுத்தது அவர் ஆட்சி பெற்ற குரு அப்படின்றதுனால பணத்தில் பிரச்சனை கடன் கேட்ட இடத்துல கிடைக்காம அவமானங்களை சந்திச்சினது வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் சங்கடங்களை இருந்தது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்பட்டு பொருளாதார விரயங்கள் சுப விரயம் அசுப விரயம் இருக்குது இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்தில் சனியும் பத்தில் குருவும் இருந்து உங்களை பாடாகப்படுத்திக்கிட்டு இருந்தார் அதுலேருந்து இந்த காலகட்டங்களில் விடுதலை பெறத்துக்கான வாய்ப்பு வந்துருச்சா விடுதலை பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டாயிடுச்சு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு மிதுனத்துக்கு சனி பகவான் மிதுன ராசிக்கும் சரி மிதுன லக்னத்திற்கும் சரி சனி பகவானை நாம் யோகர் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் சரி இதுக்கு அடுத்தது பத்தாம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்காரு பத்தாம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கிறதுக்கு பேர் இந்த ராகுக்கு கோதண்ட ராகு அப்படின்னு பேர் கோதண்ட ராகு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க குரு தனக்காரகன் தனக்காரகன் குரு அவரோட இடத்துல ராகு வந்ததினால இதுவரை கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த அதாவட்டது பணத்தில் கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இந்த ராகு பகவான் வந்ததினால அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த பயிற்சி அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் சரி இதுக்கு அடுத்தது குரு பகவான் குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னாக்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான குரு பகவானே தனக்காரகனான குருவே இருக்கிறது மிக 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 சிறப்பாக மிக மிக சிறப்புன்னே சொல்லலாம் சரி என்ன விதத்தில் நீங்கள் செய்கின்ற அத்தனை தொழில்லேயும் இது வரையிலும் பத்து ரூபாய்க்கு ஒரு ரூபா லாபம் இருந்துச்சு இப்போ பார்த்தா பத்து ரூபா போட்டால் நூறுரூவா எடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் அதுக்கு அடுத்தது தொழிலில் சுயமுயற்சினால் தொழில் தொடங்குகுது இத்தனை நாளாக நீங்கள் அடிமை வேலை இருந்தீங்க அடுத்தவங்கள்ட்ட வேலை இருந்தீங்க அதை சுய சுய வேலை தொழில் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புக்களை இந்த சனிப்பயிற்சி கொடுப்பாரா சனிப்பயிற்சி கொடுப்பார் சரி அதுக்கடுத்தது குரு பகவானுடைய விசேஷ பார்வைகள் விழக்கூடியது குரு பகவானை பொறுத்தளவுக்கு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒம்பதாம் பார்வையாக உழுது இப்போ குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அஞ்சாம் பார்வையாக அவர் பார்க்குற இடம் உங்களுடைய மூணாம் பார்வையான கம்யூனிகேஷன் பாவம் கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்றது தகவல் தொடர்பு துறையில் வேலை பார்க்குற இளைஞர்கள் இளைஞர்களுக்கு திடீர் பணவரவு திடீர் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் இது மட்டும் இல்லாமல் நாட்டில் தகவல் தொடர்புகளை பொறுத்தளவுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்கள்னு சொல்லலாமா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் சொல்லலாம் அதே போல் நீங்கள் கொடுக்கக்கூடிய க்ளாஸ் லெக்சர் இது எல்லாமே அடுத்தவங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ப்ரொஃபஸர்ஸு லெக்சரர்ஸு டீச்சர்ஸு இவங்க எல்லாருக்குமே இந்த சனிப்பயிற்சி ஏற்றம் தரக்கூடிய காலகட்டமாக ஏற்றம் தரக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் விட்ட ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு இதுவரை திருமணமாகி த கல சந்தான பாக்கியம் அதாவது புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம் எப்போதுமே புத்திரக்காரனான குரு பகவான் புத்திரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வம்சபிருத்தி உண்டாகுமா வம்சபிருத்தி உண்டாகும் அதே போல் கடந்த காலகட்டங்களில் குலதெய்வம் கோயிலுக்கு நான் போனோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஜாமி அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு குலதெய்வத்தை கண்டு தொடத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா அதிகமான காலகட்டங்கள் எப்போ நாம் குலதெய்வத்தை கண்டு தோழ ஆரம்பிச்சிட்டோமோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே வாசம் செய்யும் அதே போல் அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் அப்படிமோ இதுவரை பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்த மிதன ராசிக்காரர்களுக்கு பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஒரு மனிதனோட உயர்வு அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் இத் இத்தனையும் இந்த மிதன ராசிகாரங்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த புத்திர வாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சரி அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்பதாம் பார்வையாக பார்க்கறது ஏழாம் இடமான தனுரை பார்க்குறார் அது அவருடைய வீடு உங்களுடைய மிதன ராசிக்கு இது ஏழாம் வீடு ஏழாம் வீடு அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டும் சேர்ந்தது ஏழாம் இடம் அப்போ அந்த ஏழாம் இடத்தை பிரகஸ்பதி குரு பார்க்கும்பொழுது இதுவரை திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகின்ற மிதனராசி என்பவர்களுக்கு அந்த தடைகள் விலகி இந்த அடுத்த குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிச்சயதாம்பலம் நடக்குமா நிச்சயதாம்பலம் நடக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டுக்குள்ளார வீட்டில் கெட்டி மேளம் கொட்டுமா கெட்டி மேளம் கொட்டும் சரி இது மட்டும்தானா அப்படின்னாக்க இதுவரை தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல பாட்னர் தொழில் பாட்னர் அமைஞ்சு ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டும் எப்பொழுதுமே நல்ல லைஃப் பார்ட்னரும் நல்ல தொழில் பார்ட்னரும் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய முன்னேற்றம் தொடருமா தொடரும் அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான அம்சத்தை கொடுக்குமா சாதகமான அம்சத்தையே கொடுக்கும் அப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி அடுத்தது சனி பகவான் இதுவரிலும் எட்டாம் இடத்துல இருந்துட்டு ஒம்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் ஒம்பதாம் இடத்துல இருந்துட்டு அவருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு அவர் மூணாம் இடமாக அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார் லாபஸ்தானம் அப்படின்றது மேஷம் அப்போ இதுவரை வ வண்டி வாகனம் வீடு வாங்காமல் இருந்தவங்களுக்கு நல்ல நிலம் அமையும் தனி வீடு அமையும் அதே போல் அபார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டங்களில் அமையும் அதற்கு தடையாக இருந்த பண வரவு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு பத்தில் கோதண்டராக இருக்கார் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் முட்டாரோனோட ஹெல்ப்பும் கிடைக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் வீடு கட்டுறதுக்கான யோகங்களும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா உண்டாகும் கன்னியாராசி என்பர்களே ராசி அப்படின்னாலே புதனுடைய ராசி இதில் இருக்கிறது உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மூணு பாதம் அடுத்தது அஸ்த நட்சத்திரம் நாலு பாதம் சித்திர நட்சத்திரம் ரெண்டு பாதம் அப்போ ஒம்பது நட்சத்திரங்கள் அடங்கியது மூணு நாலு ஏழு ஏழு ரெண்டு ஒம்பது ஒம்பது நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த கன்னியாராசி ராசியுடைய அதிபதி புத பகவான் நம்ம எப்போதுமே புத பகவானை பொறுத்தளவுக்கு கல்வி கிரகம் அப்படிம்போம் அனலைசிங் கிரகம் அப்படிம்போம் இப்போ பொறுத்தளவுக்கு இந்த புதன் தொடர்புடையது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சாஸ்திரம் அதே போல் அக்கௌண்ட்ஸ் தொழிலுடைய தொழில்கள் இது எல்லாருக்குமே அதிபதி புத பகவான் இந்த புத பகவானுடைய கன்னியாராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுவரை அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ மாறுறது ஆறாம் இடத்துக்கு மாறுறாரு ஆறாம் இடத்துக்கு மாறுறது சிறப்பாக கண்டிப்பாக சிறப்பு நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கணும் கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துல இருக்கணும் அது என்ன சாமி நல்ல கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் இயற்கை சுபர் இயற்கை பாவர் சனி பகவானை பொறுத்தளவுக்கு இயற்கை பாவர் அப்போ அவர் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடமாம் ராஜயோகம் ஏற்கனவே புதனுக்கு சனி பகவான் நட்பு இதுவரை அஞ்சாம் இடத்துல இருந்து சனி பகவான் உங்களுடைய புகழ்களையும் உங்களுடைய வெற்றிகளையும் குறைத்து கொண்டிருந்தார் என்ன சாமி யோகர்னு சொல்கிறீங்க புகழையும் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தார் அப்படின்னீங்க எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு எதிர்பார்ப்பு சரியாக வருமா சரியாக வராது அப்போ இந்த காலகட்டங்களில் நடுநிலையாக இருந்து பிரச்சனைகளில் பெரிய அளவுக்கு புகழ் வராமல் புகழுக்கும் பங்கம் வராமல் நடந்துகிட்டு இருந்தோம்னா பிரச்சனை இல்லை ஒவ்வொரு புகழ் வந்துச்சுன்னா அடுத்தது வீழ்ச்சி தொடங்கும் இப்போ அவர் என்ன பண்ணிட்டார் கடந்த ரெண்டரை வருஷமாக வீழ்ச்சி வெற்றி வீழ்ச்சி வெற்றி ரெண்டையும் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ ஆறாம் இடத்துல போய் அவர் மறைஞ்சிட்டார் இந்த ஆறாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ரண ரோக சத்ருஸ்தானம் அப்போ இந்த ரணரோக சத்துருத்தானம் அப்படின்னாக்க எதிரிகள் அற்ற நிலை வரக்கூடியது என்ன சாமி எதிரிகள் எப்பொழுதுமே ஒருத்தர் முன்னேறினாக்க ஆட்டோமேட்டிக்காக எதிரிகள் எப்படி உருவாங்க பொறாமைப்படுவாங்க பொறாமை பொச்சரிப்பு ஓம்பல் இதை மாதிரி பட்டு நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அத்தனை தடுத்த காரியங்களும் இந்த சனிப்பயிற்சி மூலிமா விலகிடுதா சனிப்பயிற்சி மூலிமா விலகிடுது அதுக்கடுத்தது ரோகம் ரோகம்னாக்க உடல் நலத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ இந்த உடல் நலத்தில் தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டமாக விலகக்கூடிய காலகட்டம் அவர் வந்திருக்கிற இடம் ஆறாம் இடம் ரண ரோக சத்துருக்கள் அப்போ ரோகமும் விலகக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த சனிப்பயிற்சி கன்னியாராசிக்கு நல்லது சரி அப்போ அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு கிரகங்களுக்கும் விசேஷ பார்வைகள் அப்படின்னு உண்டு குருவை பொறுத்தளவுக்கு அஞ்சாம் பார்வை ஒம்போதாம் பார்வை விசேஷ பார்வை சனி பகவானை பொறுத்தளவுக்கு மூணாம் பார்வை பத்தாம் பார்வை விசேஷ பார்வை எல்லா கிரகங்களுக்குமே சதசப்தம பார்வை உண்டு அப்போ இந்த சனி பகவானுடைய மூணாம் பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ அந்த எட்டாம் இடம் அப்படின்றது மறைவுஸ்தானம் வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படக்கூடிய ஸ்தானம் அப்போ இந்த காலகட்டங்களில் கன்னியாராசிக்காரங்க படிக்கிறதுக்காக போகிற குழந்தைகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் சரி ஹயர் எஜுகேஷனுக்காக போகிறவங்களுக்கு அந்த ஹயர் எஜுகேஷன் தான் வாங்கி வேணும்னு நினைக்கிற யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உத்தியோகத்துக்காக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துல நீங்கள் விரும்பிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் எட்டாம் இடம் அப்படின்றது மறைவு சாணம் அப்படின்றதுனால மறைமுக வருமானங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அவங்க மூலியமாக நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு அதுக்கடுத்தது சனி பகவானுடைய ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையாக உங்களுக்கு படுற இடம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அயன சயன போகஸ்தானம் சனி பகவான் அந்த பன்னெண்டாம் இடம் பார்க்கறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிற அத்தனை கன்னியாராசிக்காரர்களுக்கும் வெளியூர் தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று அப்படின்னாக்க ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் தாய் தந்தையோடைய அன்பு பாசம் வீட்டில் உள்ள சாப்பாடு அன்பானது எல்லாத்தையும் விட்டுட்டு பணம் சம்பாதிக்க போகக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த சனிப்பயிற்சி நல்லதை செய்வாரா நல்லதை செய்வார் அதுக்கடுத்தது சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்குறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார் வண்டி வாகனம் நிலம் அபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை சாமி நான் என்ன பார்த்து தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் வண்டி வாகனம் வீடு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சாமி எல்லாம் சொல்லிட்டீங்க உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறது உடல் நலத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கேது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் நுண்கிருமிகள் அப்படிம்போம் அப்போ நம்ம இந்த கொரோனா காலகட்டங்களில் கேதுவுடைய தொடர்பும் வந்துச்சு ராகுடைய தொடர்பும் வந்ததுனால சின்ன சின்ன சிக்கல்கள் வந்துச்சு அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடல்நிலையில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொந்தரவை தவிர்க்கணும் அப்படின்னாக்க வெளியில் வாங்கி சாப்பிட்றத தவிர்ப்பது சிறந்ததா சிறந்தது என்ன கேட்டீங்கன்னா அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொடை பகுதியில் வலி வாய்ப்பட வாய்ப்புகள் உண்டு பிறப்புறுப்பு மற்றும் கழிப்பு உறுப்புகளில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த இன்ஃபெக்ஷன் ஆனால் நம்மளை முடக்கி போட்டுரும் அதனால் வெளியில் உள்ள உணவுகளை தவிர்த்துட்டு வீட்டிலையே நாம் செய்த தயாரித்த உணவுகளை சாப்பிட்டுட்டு இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சரி இதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிரம்மாண்டம் 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 ராகுவை பொறுத்தளவுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பாட்னர் கிடச்சி அவர் மூலியமாக பெரிய பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ராகு மூலியமாக செய்வாரா செய்வார் என்ன சாமி ஏழாம் இடத்துல ராகு இருந்தாக்க ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு குருன்றது தனக்காரகன் தனக்காரகனோட வீட்டில் இருக்கிறதுனால அது கோதண்ட ராகு ஆகிறார் கோதண்ட ராகு ஆகிறதுனால கிள்ளி கொடுக்குறதை விட்டுட்டு அள்ளி கொடுப்பார் ஆனாலும் மறைமுக வருமானங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைமுக வருமானமாக இருந்தாலும் ரொம்ப ஓவராக போனோம்னாக்க பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு அதனால் நிதானமாக சம்பாதிப்போம் நல்ல முறையில் சம்பாதித்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதை அடுத்தடுத்து வர திசைகளில் தக்க வைக்கப்படும் அப்படி இல்லைன்னா தக்க வைக்கப்படாமல் போயிடும் சிக்கல்களை உண்டாக்கும் சரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சனியை பார்த்துட்டோம் குருவை பார்த்துட்டோம் ராகுவை பார்த்துட்டோம் அதே போல் நீண்ட நாட்களாக கன்னியாராசிக்காரங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன் இந்த திருமணம் தடை தாமதம் ஏற்படுது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி யோகமான பயிற்சியாக யோகமான பயிற்சி திருமணம் தடையும் தாமதமானவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகி திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றுக்குள்ளார திருமணம் கைகூடுமா கண்டிப்பாக திருமணம் கூடும் சரி அதே போல் திருமணமாயி ரொம்ப நாள் ஆச்சு வம்சம் வம்சமிருதி ஆகாமல் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் வம்சமிருதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகளும் உண்டாகும் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி யோகமான சனிப்பயிற்சின்னு சொல்லலாமா கண்டிப்பாக யோகமான சனிப்பயிற்சினே சொல்லலாம் அன்பான துளாராசி அன்பர்களே இந்த சனிப்பெயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த சனிப்பயிற்சியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியில் அடங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அடுத்தது ராகு பகவானோட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அதுக்கடுத்தது குரு பகவானோட நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அப்போ செவ்வாயோட நட்சத்திரம் ரெண்டு பாதம் அதுக்கு அடுத்தது ராகுவோட நட்சத்திரம் நாலு பாதம் அடுத்தது குருவோட நட்சத்திரம் மூணு பாதம் அடங்கினது இந்த துளாராசி கடந்த ரெண்டரை வருஷமாக அர்த்தாசிரம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாசிரமம்னா நாலு நாலில் இருந்து சனி பகவான் உங்களை பாடாக இருந்தார் கடந்த ரெண்டு வருஷமும் தொட்டதெல்லாம் தோல்வி தொட்டதெல்லாம் பிரச்சனை தொட்ட எல்லாம் விவகாரம் வில்லங்கம் விவகாரம் வில்லங்கம் அப்படின்னே இருந்துக்கிட்டு வாழ்க்கையோட விரக்தியோட விளிம்புக்கே வந்துட்டீங்க நீங்கள் இதை தவிர இந்த காலகட்டங்களில் குரு பகவான் வேறில் ஆறில் இருந்துட்டு அவதிப்பட வச்சாரு பொருளாதாரத்தில் சங்கடப்பட வச்சார் அதே போல் கடன் கேட்ட இடத்துல கிடைக்காம பிரச்சனையில மாட்டி விட்டார் கடன் கொடுக்க முடியாமல் அவமானங்களும் அசிங்கங்களையும் சந்திக்க வச்சார் இப்போ அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை 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 ஏன்னு கேட்டிங்கன்னாக்க இதுவரை நாலில் இருந்து உங்களை சனி சங்கடப்படுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் விலகி அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் போகிறது நல்லதா கண்டிப்பாக நல்லதுன்னே சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த சனி சனிப்பயிற்சி ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நன்மை உண்டா நன்மை உண்டு துளாராசியை பொறுத்தளவுக்கு நன்மை உண்டா நன்மை உண்டு சரி அடுத்தது இந்த சனி பகவான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் விசேஷ பார்வைகள் அப்படின்னு உண்டு சனி பகவானுக்கு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை உண்டு சரி இப்போ சனி பகவான் மூணாம் பார்வையாக யாரை பார்க்குறாரு அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான மேஷத்தை பார்க்கறார் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால இதுவரை துலா ராசிக்காரங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அது எல்லாம் விலகி நல்லபடியாக திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது தொழிலில் நல்ல லைஃப் பார்ட்னர் இல்லாமல் அப்படி எப்போதுமே பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் நல்லா அமைஞ்சும் தொழில் பார்ட்னர் நல்லா அமைஞ்சால் அவங்களுடைய நிலை மேன்மையான நிலை அடையும் அப்போ தொழில் பார்ட்னர் நல்லபடியாக அமைஞ்சு வியாபாரத்தில் ஓகோன்னு கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய காலகட்டங்கள் இதுவரையிலும் கடன் வாங்கி தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக பொருள் சேர்க்கக்கூடிய நேரம் யாருக்கு அருளும் பொருளும் இருந்துச்சுனாக்களே நிம்மதி தானாக வரக்கூடிய நேரம் அடுத்தது சனி பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வையாக அவர் எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான சிம்மத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது இதுவரை தொழிலில் முடக்கம் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த முடக்கம் அத்தனையும் ஆகி லாபம் 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 ஒரு ரூபா போட்டால் பத்து ரூபா எடுக்கக்கூடிய லாபம் பத்து ரூபா போட்டால் ஆயிரம் ரூபா எடுக்கக்கூடிய லாபம் அப்போ கர்மக்காரகனான ஜீவனக்காரகனான சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபம் அள்ளி கொட்டக்கூடிய காலகட்டங்கள் சரி சாமி அடுத்தது என்ன அப்படின்னாக்க சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான விருச்சிகத்தை பத்தாம் பார்வையாக பார்க்குறார் இதுவரையிலும் குடும்பம் அமையாமல் இருந்தவங்களுக்கு நல்ல குடும்பம் அதாவது ஆணுக்கு நல்ல மனைவியும் பெண்ணுக்கு நல்ல கணவனும் அமையக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள் சாமி நான் கொடுத்துட்டேன் வாக்கு வாக்கு கொடுத்துட்டு என்னால் காப்பாற்றவே முடியல திண்டாடிட்டு இருந்தேன் அர்த்தாசம சனி நடந்ததுனால குருவும் ஆறாம் இடத்துல இருந்ததுனாலும் கஷ்டம் 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 மட்டுமே பட்டுட்டு இருந்தேன் சாமி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டமாக இது காலகட்டங்கள் வாக்கு தனம் குடும்பம் பொருள் சேரு சேருன்னு சேரும் இது வரையிலும் பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருந்து கடன் வாங்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் கடன் நிவர்த்தி அடைஞ்சி மேலே பொருளாதாரம் சேரக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் ரெண்டு மெல்ல செல்லும் கிரகங்களும் பெயர்ச்சி அடையுது ஒன்று குரு பகவான் இன்னொன்று ராகு கேது பகவான் இந்த குரு பகவான் ஃபஸ்ட்டு பயிற்சி அடைகிறது அப்படின்றது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு பயிற்சி அடைகிறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பயிற்சி அடைகிறார் இப்போ இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நல்ல இடமா நல்ல இடம் மேடான ரா குரு மேடான குரு அப்படின்னாக்க என்ன விசேஷம் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளி மாநிலங்களில் படிக்கணும்னு ராசிக்காரங்க போனாக்க அந்த படிப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் ஐஐடி ஜேஇஇ நீட்டு இதை மாதிரி தேர்வு எழுதவங்களுக்கு தேர்வில் ஜெயிச்சு தான் விரும்பிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி அதுக்கு அடுத்தது இந்த சுக்கரன் அப்படின்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் அப்படின்னாக்க நடிகர்களும் அதில் வருவாங்க ஃபோட்டோகிராஃபரும் அதில் வருவாங்க லைட்ஸ்மேனும் வருவாங்க இவங்க எல்லாமே கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சன்னினால் பாடாகப்படுத்திக்கிட்டு வேலையும் கிடைக்கல கிடைச்ச வேலைக்கு சம்பளம் இல்லை சம்பளம் கிடைச்சாலும் ரெக்ககனைஸ் இல்லை அப்படின்னு திண்டாடிட்டு இருந்த சின்னத்துறை பெரிய தலை கலைஞர்கள் பின்னாடி உள்ளவங்க முன்னாடி உள்ளவங்க நடிகர்கள் முன்னாடி உள்ளவங்க ஃபோட்டோகிராஃபர் கேமராமேன் லைட்மேன் உணவு சமைக்கக்கூட வழங்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த சனிப்பெயர்ச்சி யோகமாக கொடுக்குமா யோகமாக கொடுக்கும் சரி இதை தவிர குரு பகவானானவர் விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் லாபஸ்தானம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த தொழில் தொடங்கினாலும் வெற்றி வெற்றி ஜெயம் 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 அப்படின்னு கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ நம்ம வெற்றியை வரவேற்கிறதுக்கு தயாராக இருப்போமா தயாராக இருப்போம் சரி அதுக்கு அடுத்தது குரு பகவானுக்கு ஒன்போதாம் பார்வை உண்டு ஒம்பதாம் பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசியுடைய மூணாம் இடம் மூணாம் இடம் அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்னு பேர் இந்த ராசியை சேர்ந்த ஐஐடி ஐடி அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டாரில் உள்ளவங்க ஐஐடியில் தகவல் தொடர்பு படிப்பு படித்தவங்க அத்தனை பேருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன் அப்படின்னா தொடர் வெற்றி இதுவரையிலும் தொடர் தோல்வியை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு தொடர் வெற்றி அப்போ வெற்றி கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பதவி வேர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் போது பண வரவு கிடைக்குமா பண வரவும் கிடைக்கும் அதே போல் இத்தனை நாளில் அடிமை வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு சுயதொழில் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இது சுயதொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியில் நடக்கிற குரு பெயர்ச்சி ரெண்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது சரி அடுத்தது ராகு கேது பயிற்சிகள் இந்த காலகட்டங்களில் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெயர்றாரு அதுவரணும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு இயற்கை அசூபர்கள் அசுபஸ்தானத்தில் இருக்கணும் நல்லவங்க நல்ல இடத்துல இருக்கணும் அப்போ இயற்கை அசுபரான ராகு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் கேது பன்னெண்டில் இருக்கார் ஆறு அப்படின்றது மறைவுஸ்தானம் மறைவுஸ்தானம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அங்கே ராகுவும் இருக்கிறதுனால மறைமுக வருமானங்கள் லாட்ரி ரேஸு ட்ரேடிங்கு இதெல்லாம் பண்ணக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் பொட்ட கம்பெனி வெற்றி கொடி கட்டக்கூடிய காலகட்டங்கள் இந்த துளாராசிக்காரங்களுக்கு ட்ரேடிங்கு ஸ்பெக்குலேஷனு இது எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பன்னெண்டாம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானம் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பன்னெண்டாம் இடம்ன்றது ஜோதிஷாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம் அப்படிம்போம் மறைவு ஸ்தானத்தில் ஞானக்காரகனான கேது இருக்கார் கேது இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே ஞானம் கிடைக்கும் இறை தொடர்புடைய ஒன்றும் இல்லை ரொம்ப நாளாக நான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல குலதெய்வம் கோயிலுக்கு போகாதனாலே எனக்கு என்னமோ குறையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த குறைகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் அப்போ குறைகள் விலகியாச்சு குலதெய்வம் வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இஷ்ட தெய்வங்கள் அத்தனை பேரும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க தெய்வம் வாசம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ தெய்வத்துடைய அருளும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அதே போல் மாறின சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷமாக படாத பாடுபட்டு இருந்தவங்களுக்கு விடுதலை கிடைச்ச சனி பயிற்சி அப்போ இது எல்லாமே சேர்ந்து வர்றதுனால வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் மொத்தத்தில் இந்த சுக்க இது துளாராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அள்ளி கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாமா அள்ளி கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் அன்பான தனுர்ராசி அன்பர்களே இதுவரை நீங்கள் படாத பாடு எத்தனை வருஷம் அப்படின்னாக்க கடந்த ஏழரை வருஷமா எந்தெந்த நட்சத்திரத்துக்காரங்க மூல நட்சத்திரம் நாலு பாதம் பூராட நட்சத்திரம் நாலு பாதம் உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் கொண்ட தனுர் ராசிக்காரங்க இந்த ஒம்பது நட்சத்திரக்காரங்களுமே படாத பாடு கடந்த ஏழரை ஆண்டுகளாக இந்த ஏழரை ஆண்டு இருக்கிறதுக்கு பேர் ஏழரை சனி அப்படின்னு பேர் ராசிக்கு பன்னெண்டில் இருந்தால் விரயச்சனி ராசிலேயே இருந்தால் ஜென்மச்சனி ராசிக்கு முன்னால் உள்ள கட்டத்தில் சனி பகவான் இருந்தால் பாதச்சனி சனி அப்போ கடந்த ஏழரை வருஷமாக பாடாத பாடுபட்டு எல்லா விதத்துலேயும் இறக்கம் 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 முன்னேற்றம் இல்லாமல் அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் சந்திச்சிட்ருந்தீங்க தனுர் ராசிக்காரங்க இவங்களுக்கு நிரந்தரமான விடுதலை கிடைக்கக்கூடியது அப்படின்றது இந்த சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி வரது மார்கழி மாதத்துக்கு நாலாம் தேதி ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டங்களில் தான் திருநள்ளாறுலேயும் சனிப்பெயர்ச்சி விழா நடக்குது நம்ம இந்த சனிப்பெயர்ச்சி தனுர் ராசிக்கு நல்லதா நூறு சதமானம் நல்லதே எப்படி சாமி சொல்கிறீங்க ஏழரை சனியில் அவதிப்பட்டவங்க அத்தனை பேரும் விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி இதை தவிர உங்களுக்கு ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்குறார் அப்போ மேலும் சிறப்பு கூடுதா மேலும் சிறப்பு கூடுது இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த வருஷ கிரகங்கள் பலன் அப்படின்றது குரு பகவான் சற்றக்குறைய வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ராசி கட்டத்தை மாறுவார் அதே போல் ராகு கேது பகவான் சற்றக்குறைய ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ராசி கட்டம் மாறுவார் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ராசி கேட்டவர் மாறுவார் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு அப்போ இந்த பயிற்சி ராசிக்கு நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் சரி அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை உண்டு எல்லா கிரகங்களுக்கும் சப்தம பார்வை உண்டு ஆனால் சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் விசேஷ பார்வைகள் உண்டு அது என்ன சனி பகவானுக்கு விசேஷ பார்வை மூணாம் பார்வை விசேஷ பார்வை அதுக்கடுத்தது பத்தாம் பார்வை விசேஷமான பார்வை அதே போல் குரு பகவானுக்கு அஞ்சாம் பார்வை விசேஷமான பார்வை ஒம்பதாம் பார்வை விசேஷமான பார்வை அப்போ இந்த கிரகங்களுடைய விசேஷமான பார்வைகள் நம்ம தனுர் ராசிக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு சனி பகவானுடைய பார்வை மூணாம் இடம் மூணாம் இடம் அப்படின்றது செவ்வாயோடைய வீடு அங்கே குரு பகவான் இருக்காரு அப்போ இந்த காலகட்டங்களில் புத்திரக்காரனான குரு தனக்காரகனான குரு வை சனி பகவான் பார்க்குறாரு சனி பகவான் பார்த்தா இதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர் குரு சண்டால யோகம் நன்மையை செய்யுமா நன்மையை செய்யும் ஒரு சில நேரங்களில் தீமையை செய்யும் ஏன் அப்படின்னாக்க திரௌபதி யுகத்தில் பொறுத்தளவுக்கு உண்மையை பேசுகிறவங்களுக்கும் சத்தியத்தை பேசுகிறவங்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் இது கலியுகம் கலியுகத்தில் பொறுத்தளவுக்கு உண்மையை பேசுகிறதோடு நடிக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு கூடுதல் உண்மையை பேசுகிறதோட பொய் பேசுகிறவங்களுக்கு தான் மதிப்பு கூடுதல் அப்போ கலியுகத்தில் பொறுத்தளவுக்கு தண்ணியும் தாமரை மாதிரி பட்டும்படாமலும் தொட்டும் தொடாமலும் தனுர் ராசிக்காரங்க இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையை தவிர்க்கலாம் இல்லை அப்படின்னா பிரச்சனையுடைய வீரியம் கூடும் அப்போ சனி பகவான் அப்போ எங்கே உண்மை பேசணும் எங்கே பொய் பேசணும் எங்கே எப்படி பேசணும்னு எதவா தெரிஞ்சுக்கிட்டு பேசினீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதோடு பார்த்தோம்னாக்க பேச்சை குறைச்சிக்கிட்டோம்னாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல மூணாம் இடத்து அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான் அங்காரகனுடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறார் அதீத தைரியத்தை கொடுத்து டப்பு டப்புன்னு பேச வச்சுருவார் ஆனால் பேச வச்சுட்டு அதோட பின்விளைவு அடுத்தவங்க அதை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையை கூட்டக்கூடிய காலகட்டங்கள் அதனால் இந்த காலகட்டங்களில் கேட்குற கேள்விக்கு ஆர் நோ அப்படின்னு ஷார்ட்டான பதில் சொன்னோம்னா இந்த சனிப்பயிற்சியில் தப்பிச்சுக்கலாமா தப்பிச்சுக்கலாம் சரி அதுக்கடுத்தது சனி பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வை ஏழாம் பார்வை அவர் பார்க்குற இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் தகப்பன் ஸ்தானம் அந்த தகப்பன் ஸ்தானம் ப்ளஸ் அந்த ஒன்பதாம் இடத்த அதிபதியே தகப்பன் காரகனான சூரியனான வீடு பாகாச்சு இப்பொழுதுமே சனி பகவான் சூரிய பகவானுடைய பையன் இந்த காலகட்டங்களில் தகப்பனுக்கும் மகனுக்கும் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அப்போ இந்த காலகட்டங்களில் தகப்பன்கிட்ட தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் தேவையில்லாத டிபேட் அவங்க எது சொன்னாலும் கேட்டு போங்களேன் ஆமான்னு கேட்டு போயிட்டு ஒரு காமணி நேரம் கழித்து இதனால் எந்தெந்த பிரச்சனை வரும் எந்தெந்த பிரச்சனை வரும் அதனால் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தகப்பன்ட்ட சொன்னோம்னா எந்த தகப்பனும் ஏற்றுக்க போகிறாங்க ஆனால் நீங்கள் திருப்பி திருப்பி எதிர் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் கூடும் ஒன்று அடுத்தது ஒம்பதாம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி உயர்கல்வி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு பிஹெச்டி எம்ஃபில் இதை மாதிரி உண்டான கல்வி கற்கின்ற தனுர் ராசிக்காரங்களுக்கு இது ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டம் அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் வாங்கி எந்த யூனிவர்சிட்டியை எதிர்பார்த்து அவங்க டார்கெட் பண்ணி அங்கே படித்தா நமக்கு பணமும் புகழும் கிடைக்கும் நினைக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆச்சுங்களா அதுக்கடுத்தது இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குற பன்னெண்டாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த பன்னெண்டாம் இடம் அந்த இடத்த சனி பகவான் பார்க்குறதுனால படித்த படிப்புக்கு உண்டான வேலைக்காக மற்றும் மேல் படிப்புக்காக தனுர் ராசி அன்பர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லணும்னு முயற்சி எடுத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பை உண்டாக்கி தருவாரா அந்த வாய்ப்பை உண்டாக்கி தருவார் அடுத்தது உத்தியோகத்துக்காக நான் இங்கே உத்தியோகம் பார்த்து ஓரளவுக்கு தான் நார்மலாக சம்பாதிச்சுட்டு இருந்தேன் அதனால் எனக்கு பெரிய ரெகனைஸ் கிடைக்கல அதனால் நான் வெளியூர் வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்த்தேன் அப்படின்னாக்கா இதே மாதிரி பன்மடங்கு சம்பளம் கிடைக்கும் வாங்கினா எனக்கு ரெகனைஸ் கிடைக்கும் நினைக்கிற தனுர் ராசிக்காரங்களுக்கு அந்த ரெகனைஸும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கா சாதகமாக இருக்குது சரி இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்கள் அப்படின்றது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து மூணுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் சற்ற ஏறக்குறைய ரெண்டே முக்கால் வருஷம் இருக்கார் இந்த சனிப்பயிற்சி கூட ரெண்டு குரு பயிற்சி நடக்குது ஒரு ராகு கேது பயிற்சி நடக்குது அதுக்கு உண்டான பலனையும் நம்ம பார்ப்போம் இப்போ குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவரே உங்களுடைய ராசியை பார்க்குறார் சிறப்பாக ரொம்ப 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 சிறப்பு சாமி நான் இது வரணும் அடிமை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அடுத்த கை கட்டிகிட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நானும் ஒரு தொழில் தொடங்குவேனா நானும் ஒரு தொழிலதிபர் ஆவேனா அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் நீங்களும் ஒரு ஓனர் ஆகலாம் நீங்களும் ஒரு ஆகலாம் அது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சரி அடுத்தது குருவுடைய விசேஷ பார்வை அஞ்சாம் பார்வை அஞ்சாம் பார்வையாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான சூரியனுடைய வீடான சிம்ம வீட்டை பார்க்குறார் அந்த குரு சூரியனை விற்கும்போது அந்த யோகத்திற்கு பேர் சிவயோகம் அப்படின்னு பேர் சிவயோகம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தாக்க நம்ம டாப் ஒன்னாக ஆகக்கூடிய காலகட்டம் எதில் படிப்பில் எந்த படிப்பில் மேல் படிப்பில் இந்த ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு பிஹெச்டி எம்ஃபில் இதில் பண்ணக்கூடிய இந்த தனுர் ராசியில் குழந்தைகளுக்கு டாப் ஒன் ரேங்க் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ டாப் ஒன் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே புகழ் கிடச்சிருது புகழ் கிடச்சா ஆட்டோமேட்டிக்காக வேண்டிய இடத்துல வேலை கிடச்சிருது பணம் கிடச்சிருது அப்போ இந்த தனுர் ராசிக்கு குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அதை தவிர குரு பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான துலாத்தை பார்க்குறார் என்ன பார்வையில் பார்க்குறார் சத சப்தம பார்வையில் பார்க்குறார் அப்போ தொழில் ஏற்றம் கிடச்சி தொழிலில் தொடர் முன்னேற்றம் கிடச்சி எப்பொழுதுமே சர்வே சக்சீட் டிலைட் பரம திருப்தி சக்சீட்னா போதுமான அளவுக்கு இருக்கிறது சர்வே அப்படின்னா ஜீவனத்துக்கு இதுக்கும் போராடக்கூடிய காலகட்டங்கள் இந்த எல்லா போராட்டங்களையும் விட்டுட்டு உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் தயாரிக்கிற பொருளுக்கு உலக அளவில் மார்க்கெட் கிடச்சி அந்நிய டாலர்கள் தினம் திருகாம் இதை மாதிரி வாங்கக்கூடிய காலகட்டங்கள் எதிர்பாராத திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்நிய மொழி அந்நிய மதத்தை சேர்ந்தவங்களால் தொடர் பண வரவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் பிஸ்னஸில் அந்நிய மொழி அந்நிய மதத்தை சேர்ந்தவங்களோட பழக்கம் ஏற்பட்டு அங்கே தொழில் தொடங்கி அந்த தொழிலேருந்து தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த சனிப்பயிற்சியில் குரு பயிற்சி ரெண்டும் நமக்கு சாதகமாக இருக்கா சாதகமாக இருக்குது சரி இதை தவிர ராகு கேது பயிற்சி இருக்குது ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு சாமி இயற்கை பாவர்னு சொன்னீங்களே அவரே உட்கார்ந்துருக்காரு அது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அது உங்களுடைய ராசியோட இன்னொரு வீடான மீனம் அந்த மீனத்துக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வீட்டிலேயே ராகு இருக்கிறதுனால அவர் கோதண்ட ராகுவா ஆகிறாரு அப்போ கோதண்ட ராகுவா ஆகும்பொழுது நாலாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் லோயர் எஜுகேஷன் வண்டி வாகனம் மாத்ரு ஸ்தானம் அதே போல் உங்களுடைய தா தாயிக்கு கடந்த காலகட்டங்களில் உடல்ல உபாதைகள் இருந்து பொருளாதார நஷ்டங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு அந்த நஷ்டங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டமாக விலகக்கூடிய காலகட்டங்கள் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால அதே போல் நம்ம பொறுத்தளவுக்கு மீனத்தை என்ன சொல்லுவோம் ஜலராசி அப்படிம்போம் ஜலராசி அப்படின்றது கடல் கடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் கேதுவுக்கு இடம் கொடுத்த புத பகவானும் இருக்கார் இந்த பிகாம் எம்காம் ஐசிடபிள்யூஏ ஏசிஎஸ் இதை மாதிரி ப்ரொஃபஷனல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இதுவரை தடை ஏற்பட்டு இருந்துச்சு அக்ரிகேட் மார்க்கில் தடை ஏற்பட்டு இருந்துச்சு அந்த அக்ரிகேட் மார்க்கில் உள்ள தடைகள்லாம் விலகி தனுர் ராசியை சேர்ந்தவங்களுக்கு அந்த எஜுகேஷனில் எளிதாக பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரா கண்டிப்பாக இந்த சரி கொடுப்பார் என்ன ஒன்று ஒன்று இதுவரையிலும் உங்களுக்கு ஞானக்காரனான கேது ஒரு படிப்பினையை கொடுத்து நல்லதை பண்ணினார் இப்போ அந்த படிப்பினையை கொடுத்து நல்லது பண்ணுவாரா நல்லது பண்ணுவார் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தனுர்ராசியை பொறுத்தளவுக்கு ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமாக்க மிக கடுமையான ஏற்ற காலகட்டம்னு சொல்லலாம் தொழிலில் சுயதொழில் தொடங்கி அதன் மூலிமா பெரிய லெவலுக்கு வரக்கூடியது திருமணமாகி சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடியது நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு தாமதப்பட்டு வந்த தனுர்ராசி என்பவர்களுக்கு திருமண தடை தாமதம் ஏற்படுகிறது விளையக்கூடியது அதே போல் உத்தியோகம் கிடைக்காமல் திண்டாடி இருந்தவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடியது மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி தனுர் ராசிக்கு பொறுத்தளவுக்கு நூறு சதமான யோகமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாமா யோகமான பயிற்சின்னு சொல்லலாம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்